கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில உங்கள் அனைவரையும் சந்திக்கும்படியாக கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் சகோதரன் சந்தோஷ் உங்களுடைய இடத்துல வந்திருக்கிறேன். நாம் கடந்த பல நாட்களாக கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு காரியங்களை பார்த்தோம். நேற்று ஒரு காரியத்தை குறிப்பாக கண்டுபிடித்தோம். என்னவென்றால், பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வழியாக 40 வருடங்கள் அவருடைய வனாந்திரத்தில் நடத்தி பரலோக அவர் தேவன் பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்துக்கு கொண்டு சென்றார் என்று சொல்கிறார்கள், மக்கள் சொல்கிறார்கள். அது உண்மையும் கூட, தேவனுடைய வார்த்தையில் இப்படிதான் இருக்கிறது. ஆனால் இதில் அவர்கள் என்ன அர்த்தம் எடுக்கிறார்கள்? அதே போல நம்மையும் கர்த்தர் அப்படி கடுமையான பாதையின் வழியாக நடத்தித்தான் கொண்டு போவார்கள் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அது தவறு என்று நாம் நேர்த்து பார்த்தோம். இன்று இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், இதுவும் கிறிஸ்தவர்கள் மத்தியில பரவலாக நம்பப்படுகிற ஒரு காரியம். அது என்ன? தேவன் மனுஷரை பலவிதமான சிக்ஷைக்குள்ளாக நடத்தி அவர்களை சரிப்படுத்தி அவரிடமாய் சேர்த்துக் கொள்கிறார் என்று சொல்கிறார்கள். ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம். ஒரு நபரை சந்திக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு ஒரு வியாதி இருக்கிறது. அந்த வியாதி கர்த்தர் அவருக்கு கொடுத்து அவரை சரி பண்ணுகிறார் என்று சொன்னால், முதலாவது அந்த மனுஷன், அப்படிப்பட்ட தேவன், எனக்கு வியாதியை கொடுக்கிற தேவனை நான் ஏன் வணங்க வேண்டும் என்றுதான் கேட்பானே ஒழிய, அப்படியா என்னை சரிப்படுத்தவா இப்படிப்பட்ட வியாதி கொடுத்திருக்கிறார் என்று ஒரு நானும் சொல்ல மாட்டான். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? தேவன் மனுஷரை சிட்சிக்கிறார். அதை எங்க வாசிக்கிறோம்? எபிரேயர் 12:6 இப்படிதான். எபிரேயர் 12:6, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். இந்த வசனத்தை 6 12:6 நாம் படிக்கும். சிட்சித்து தண்டிக்கிறார், இந்த வார்த்தையை கேட்டோம்னா அடிச்சு உதைக்கிறார் அப்படின்ட்டு இவங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஆனால் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அது என்ன? எபேசியர், பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:4 இப்படி சொல்லியிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர்க்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இது கர்த்தர்க்கேற்ற சிக்ஷையும் போதனையும். இங்கிலீஷ்ல இன்னும் அழகா நர்ச்சர் அண்ட் அட்மானிஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. குழந்தைகளை எப்படி வளர்க்கறது, பிள்ளைகளை எப்படி இது பண்றது? வி நர்ச்சர் தம், அவர்களுக்கு பால் ஊட்டி சீராட்டி பிள்ளைய வளர்க்கிறோம். அது போலதான், அதுதான் நர்ச்சரிங். அதே போல அதே இந்த நர்ச்சரிங்க்கு என்ன கிரேக்க பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதே பதத்தை தான் எபிரேயர் 12:6 உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். இதுல இருந்து என்ன தெரிய வருகிறது? ஆண்டவர் கையை கால உடைக்கிறவர்ல அவர் நேசித்து போதித்து சிட்சித்து நடத்துகிறவர், போதித்து சிட்சிப்பவர், சொல்லி கொடுத்து. அதுக்காக அடிக்காமல இருக்கிறது இல்ல, அடிக்காம எந்த பிள்ளையும் வளர்க்கவும் முடியாது. ஆனால் அது எப்படி செய்வது?
போதனையின் அடிப்படையில். என்னோடு கூட தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் கத்த நல்லவர் என்பதை குறித்து இன்னும் அதிக அதிகமான காரியங்களை நாம் படிக்கப் போகிறோம். அதன் மூலமாக மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்களை கத்தருக்கு சித்தமான நாளை சந்திக்கிறேன்.